மெம்பர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் யூஎன்ஓ, யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷனும் ஹியூமன் ரைட்ஸ் பற்றியே நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். முதல்ல லெசனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, யுனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் 1948, அது பற்றி என்ன நம்ம இப்போ பார்க்கலாம். ஹியூமன் ரைட்ஸ்னால் என்னென்னா, ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் சமுதாயத்தையும் பாதுகாக்கிறது தான் ஹியூமன் ரைட்ஸ்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. இது ஏன் ஆரம்பித்தாங்கன்னா, செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் மனிதர்களுக்கும் பொருட்களுக்கும் அதிகப்படியான சேதம் ஏற்பட்டு மக்களின் வாழ்வு நிலை வந்து யாராலையும் அது பாதுகாக்க முடியல. அதனால் எல்லா நாடுகளும் சேர்ந்து ஹியூமன் ரைட்ஸ்னு சொல்லி ஒரு நம்ம ஒரு கிளப் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுதான் ஹியூமன் ரைட்ஸ் வந்து யுனைடெட் நேஷனல் ஆர்கனைசேஷன் சொல்லி சொன்னாங்க. இது ஒரு இன்டர்நேஷ்னல் பாடி. வாங்க நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். ஹியூமன் ரைட்ஸ் ஆர் ரிலேட்டட் டு இண்டிவிஜுவல் அண்ட் சொசைட்டி. அதாவது என்னென்னா, ஹியூமன் ரைட்ஸுங்கிறது இண்டிவிஜுவல்ஸ்க்கும் சொசைட்டியும் பாதுகாக்கிறதுக்காக தான் சொல்லியிருக்காங்க. இந்த ஹியூமன் ரைட்ஸ் ஆனது செக்ஸ், நேஷனலிட்டி, ரேஸ், லாங்குவேஜ் எதுவும் வந்து இதில் தடுக்க முடியாது. இது எல்லா அனைத்து மனிதர்கள் பிறந்தவங்க எல்லாருக்குமே இது சமமானது தான் சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இது பார்க்கலாம், என்னென்னா மேக்னா கார்ட்டா. ஹியூமன் ரைட்ஸுங்கிறது அது எப்படி முன்னாடி உருவம் பெற்றது சொல்லி பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு மேக்னா கார்ட்டா ஆஃப் 1215 அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கிங், அரசர் வந்து தன் மக்களுக்கு புதிய ரைட்ஸ் வந்து கொடுத்தாங்க. அது இங்கிலாண்டிலேருந்து அரசர். அதுக்கப்புறமா பெட்டிஷன் ஆஃப் ரைட்ஸ் 1268, இதை வந்து என்ன ஞாபகம் வச்சுக்கணுமா, கீழே இருக்கிற ரைட்ஸ் ஆஃப் பீப்புள்னா பெட்டிஷன் ஆஃப் ரைட்ஸ் 1628. ஹேபியஸ் கார்பஸ், இது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. சுப்ரீம் கோர்ட் இப்போ வந்து ரிட்ஸில் 5 வகையான ரிட்ஸ் கொடுத்தாங்க. அதில் ஒரு வகையான ரிட்ஸ் தான் வந்து ஹேபியஸ் கார்பஸ்னு சொல்கிறாங்க. அதனால் இதை நீங்கள் முக்கியமாக பார்த்துக்கோங்க. ஹேபியஸ் கார்பஸ் ஆக்ட் வந்து 1679 இங்கிலாந்து. அது இங்கிலீஷ் பில் 1689, ஃப்ரெஞ்ச் டிக்ளரேஷன் 1789. இது எல்லாம் வந்து ஃபஸ்ட் இதை மேலே இருந்த சொன்ன எல்லாமே இங்கிலாந்து சம்மந்தப்பட்டது. இது வந்து ஃப்ரெஞ்சு டிக்ளரேஷன் சொல்கிறாங்க. ஏ டாக்குமெண்ட் ஆஃப் ஃப்ரான்ஸ் சொல்கிறது 1789. யூஎஸ் கான்ஸ்டிடியூஷன் பில் 1791. யூஎன் சார்டர் எப்போ டிரைவ் பண்ணாங்கன்னா 1945, 24th அக்டோபர் அப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அதான் யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன், இதை யுஎன்ஓன்னு சொல்லுவாங்க. இது இல்லாமல் யூனிவர்சல் டிக்ளரேஷன் மனித உரிமைகள் பற்றி யுஎன்ஓ ஒரு ஆர்டர் சொன்னது தான் வந்து யுடிஹெச்ஆர்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த கமிஷனுக்கு ஹெட்டாக இருந்தது எல்னர் ரூஸ்வெல்ட்னு சொல்லுவாங்க. அவங்க யாருன்னா யுஎஸ் பிரசிடெண்ட், கடந்த யுஎஸ் பிரசிடெண்ட் ஃப்ராங்க்லின் டி ரூஸ்வெல்ட் அவங்களோட ஒய்ஃப் ஆவாங்க. இவங்களோட தலைமை கீழே தான் வந்து யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஹியூமன் ரைட்ஸ் வந்து டிரைவ் பண்ணாங்க. அது வந்து 1948 அடாப்ட் பண்ணாங்க. அந்த டேதி என்னென்னா December 10, 1948. யூனிவர்சல் டிக்ளரேஷன் வந்து பாரிஸ் ஃப்ரான்ஸில் வந்து எல்லோரும் ஒன்று சேர்ந்து 10th December 1948 அன்றைக்கி இந்த மாதிரி ஹியூமன் ரைட்ஸ் பற்றின ஒரு டிக்ளரேஷன் தந்தாங்க. இது வந்து ஜென்ரல் அசம்பிளி ரெசல்யூஷன் 217A முக்கியமானதாக பார்த்துக்கோங்க. அதோடய ப்ரியாம்பிள் என்னென்னா, ஆல் மென் ஆர் பார்ன் ஃப்ரீ, எல்லோரும் பிறப்பாலும் அண்ட் எல்லோரும் ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தர் ஈக்குவல் ஸ்டேட்டஸ் உள்ளவங்கன்னு சொல்லி இதோட ப்ரியாம்பிளோட டிக்ளரேஷன் ஒரு மெயின் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட். இந்த யுடிஹெச்ஆர் யுனைட் அவங்க வந்து 185 கண்ட்ரிஸ் வந்து எக்ஸப்ட் பண்ணி 500க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது. சைரஸ் சிலிண்டர் 1539, இது ஒரு களிமண்ணால் செய்யப்பட்ட சிலிண்டர் பேக் பண்ணப்பட்டது. இதில் வந்து சைரஸ்ங்கிற மன்னர் ஏன்ஷியன் பெர்சியாவை சார்ந்தவர். அவர் வந்து தன்னோட அடிமைகள் எல்லாரையும் உரிமை விட்டுத்தாங்க. அதாவது எல்லாரையும் ஃப்ரீ பண்ணி யாரும் யாருக்கும் அடிமை இல்லை, எல்லாரும் அவர்களுக்கு விருப்பமான நல்ல வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் ஈக்குவல்னு சொல்கிறாங்க. இந்த சிலிண்டரில் எழுதப்பட்ட லாங்குவேஜ் என்னென்னா அகாதின் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. யூனிஃபார்ம் ஸ்கிரிப்ட் அந்த இதில் எழுதியிருக்காங்க. இதில் இருக்கிற இதில் எழுதப்பட்ட ரூல்ஸ் வந்து தான் இப்போது ஃபஸ்ட்டு 4 ஆர்டிகல்ஸ்க்கு வந்து ஹியூமன் ரைட்ஸில் வந்து இந்த ரூல்ஸ் தான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஹியூமன் ரைட்ஸ் வந்து 3 பிரின்சிபலில் மெயினானது. அதாவது டிஜேஇ, டிஜேஇன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, டிக்னிட்டி, ஜஸ்டிஸ் அண்ட் ஈக்வாலிட்டிஸ். அது இல்லாமல் இது பேசிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னா இன்ஹெரண்ட், ஃபண்டமெண்டல், இன்ஏலியபிள், இன்டிவிசிபிள், யூனிவர்சல், இன்டர்டிபெண்ட் சொல்லி சொல்கிறாங்க. ஹியூமன் ரைட்ஸ் டே செலிப்ரேட்டட் ஆனுவலி ஆன் 10th December எவ்ரி இயர். இதை ஹியூமன் ரைட்ஸ் பற்றி 1950 அப்புறமா தான் செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஹியூமன் ரைட்ஸ் டே வந்து 10th December வந்து ஒவ்வொரு வருஷமும் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஹியூமன் ரைட்ஸில் வந்து டிக்ளரேஷனில் 30 ஆர்டிக்கல் இருக்குது.
அதை வந்து ஐந்து கேட்டகரியாக இருக்குது. அதாவது என்னென்னா, ஈஸியாக சொல்லணும்னா சோசியல் எக்கனாமிக்கல் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ், அது இல்லாமல் சிவில் அண்ட் கல்ச்சுரல் ரைட்ஸ். எப்படி சொல்கிறோம்னா எக்கனாமிக்கல் சோசியல் பொலிட்டிக்கல் சிவில் அண்ட் கல்ச்சுரல் ரைட்ஸ்னு சொல்லலாம். சிவில் ரைட்ஸ்னால் என்ன, ஹியூமன் ரைட்ஸ்னால் என்ன, அதுக்கான டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ஹியூமன் ரைட்ஸுங்கிறது எல்லா மனிதர்களுக்கும் ஈக்குவலானது. அவர் எந்த ஊரில் பிறந்தாலும் எந்த நாட்டில் பிறந்தாலும் அவங்க எல்லாருக்கும் வந்து ஹியூமன் ரைட்ஸுங்கிறது மனித உரிமைகள் எல்லாருக்கும் காமனான விஷயம். ஆனால் சிவில் ரைட்ஸுங்கிறது என்னென்னா, ஒருவர் ஒரு சிட்டிசன்ஷிப் வாங்கியிருக்க கண்ட்ரியில் மட்டும்தான் வந்து அதுக்கான ரைட்ஸ் தான் சிவில் ரைட்ஸும் சொல்லுவாங்க. ஹியூமன் ரைட்ஸ் யூனிவர்சல், அது எங்கே வேணாலும் நம்ம எந்த நாட்டில் இருந்தாலும் மனித உரிமைகள் நமக்கு காமனானது. சிவில் ரைட்ஸ் என்னென்னா, நாடு விட்டு நாடு வந்து மாறுது, அரசு விட்டு அரசு கூட மாறுதுன்னு சொல்லுவாங்க. நோ நேஷன், எந்த நேஷனாலையும் ஹியூமன் ரைட்ஸை வந்து தவிர்க்க முடியாது, அதை வயலேட் பண்ண முடியாது. ஆனால் வந்து சிவில் ரைட்ஸ் ஆனது டிஃப்ரெண்ட் நேஷன்ஸ் வந்து வேணும்னா அந்த சிவில் ரைட்ஸ் அந்த மக்களுக்கு தருவாங்க, இல்லைன்னா வேணாம்னு சொல்லி ரிவோக் பண்ணுவாங்க. ஹியூமன் ரைட்ஸான பேசிக் ரைட்ஸ், பிறந்தப்பிலிருந்து அடிப்படையான ரைட்ஸாக ஹியூமன் ரைட்ஸ் கருதப்படுது. ஆனால் சிவில் ரைட்ஸ் என்னது சொசைட்டி க்ரியேட் பண்ணனால தான் வந்து சிவில் ரைட்ஸ் வருது. ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், இதில் வந்து ECOSOC, அதாவது எக்கனாமிக் அண்ட் சோசியல் கவுன்சில், எக்கனாமிக் அண்ட் சோசியல் கவுன்சில் ECOSOC அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து பிரின்சிபல் ஆர்கன் ஆஃப் யுனைடெட் நேஷன். இதை வச்சு தான் வந்து நம்ம ஹியூமன் ரைட்ஸ் ப்ரொமோஷன் பண்ணுறாங்க. ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனாக நேஷனல் இந்தியாவானது ரெண்டு இருக்குது, நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அண்ட் ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுங்கிறது 12th October 1993 ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு தனி இண்டிபெண்ட் அண்ட் ஸ்வேச்சேட்ரி பாடி அண்ட் நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடி. இதில் வந்து நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இண்டிபெண்ட் ஸ்வேச்சுவேட்ரி அண்ட் நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடி. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நியூ டெல்லியில் இருக்குது. இந்த நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் 9% இருப்பாங்க. அதில் ஒருத்தர் யாருன்னா ரிட்டையர்டு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, அது இல்லாமல் ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ், ஒரு ஹை கோர்ட் ஜட்ஜ், அப்புறம் 2 members. அவங்க யாருன்னா இந்த ஹியூமன் ரைட்ஸ் பற்றின நாலேஜ் மட்டும் அறிவு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க, அது இல்லாமல் 4 deemed members இருப்பாங்க. அந்த 4 deemed members யாருன்னா, 1% மைனாரிட்டிலேயும், 1% ஷெட்யூல் காஸ்ட், இன்னொருத்தர் ஷெட்யூல் ட்ரைப்ஸ், இன்னொரு வந்து உமன்ஸ் இருப்பாங்க. இவங்க வந்து அப்பாயிண்டட் ஃபார் 5 இயர் அட்டில் த ஏஜ் ஆஃப் 70, 70 வயசுக்கு உள்ளேயும் அல்லது 5 ஆண்டுகள் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. எது முன்னாடி வருதோ அப்போ அவங்க ரிசைன் ஆகிக்கணும். இந்த நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து 5 divisions பிரிச்சுருக்காங்க. லா, இன்வெஸ்டிகேஷன், பாலிசி ரிசர்ச் அண்ட் ப்ரோக்ராம், அதுக்குமா ட்ரைனிங் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிவிஷன் அப்படின்னு சொல்லி பிரிச்சுருக்காங்க. நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் நேஷனல் லெவலில் மனித உரிமைகளில் பற்றினா டிஸ்கஷன்ஸ் பண்ணுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி கோர்ட்டுக்கு ஆர்டர் பண்ணுவாங்க. ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், இப்போ நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் பற்றி பார்த்தோம், இப்போ ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் 9% இருப்பாங்க, பட் ஆனால் ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் வெறும் 3% தான் இருப்பாங்க, சேர்மேன் இன்க்ளூடிங் ஒரு 2%. ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து 17th April 1997 க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இது எதுக்குன்னா, வயலேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ரிலேட்டட் டு த சப்ஜெக்ட் கவர்ட் அண்டர் ஸ்டேட் லிஸ்ட் அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட். ஸ்டேட் லிஸ்ட்லேயும் கன்கரண்ட் லிஸ்ட்லேயும் ஹியூமன் ரைட்ஸ் வயலேட் பண்ணால் இவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கும் ஒரு ஹை கோர்ட்டுக்கும் வந்து ஆர்டர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஹியூமன் ரைட்ஸில் பற்றி பார்க்கலாம். Article No. 24 ப்ரோஹிபிஷன் ஆஃப் சைல்டு லேபர், குழந்தை தொழிலாளிகளை தடுக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. 39F Article, அது எதுக்குன்னா சைல்டு டெவலப் இன் ஹெல்த்தி மேனர். 45 Article No. 45 என்னென்னா, ப்ரொவைட்ஸ் தட் த ஸ்டேட் ஹேஸ் எண்டேவர் டு ப்ரொவைட் இயர்லி சைல்டுஹுட் கேர், குழந்தைகளோட இயர்லி சைல்டுஹுட் கேரும் எஜுகேஷனுக்கும் சொல்லி சொல்கிறாங்க. சைல்டு ரைட்ஸ் Article 1, ரைட் ஆஃப் சைல்ட்ஸ் வந்து 1989 இருக்குது. இட் மீன்ஸ் எவ்ரி ஹியூமன் பிலோ த ஏஜ் ஆஃப் 18, 18 வயசு கீழே இருக்க எல்லாருமே வந்து குழந்தைகளாக கருதப்படுறாங்க இந்த Article 1 மூலியமாக. ரைட் ஆஃப் சைல்டு வந்து ப்ரொக்ளைம்டு பை யூஎன் ஆன் 20th November 1989. ரைட் ஆஃப் சைல்டு என்னன்னா 20th November 1989. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம், யூஎன்ஓ வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, 2 இயர் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அதாவது 1978 வந்து இன்டர்நேஷ்னல் இயர் ஃபார் உமன், 1979 இன்டர்நேஷ்னல் இயர் ஃபார் சில்ட்ரன் சொல்லி சொல்லியிருக்காங்க. Article 21A ப்ரொவைட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் டு த சில்ட்ரன்ஸ் அண்டர் த ஏஜ் ஆஃப் 6 to 14. 6 to 14 வரைக்கும் ஏஜ் இருக்க எல்லாருக்கும் வந்து ஃப்ரீ அண்ட் கம்பல்சரியான எஜுகேஷன் தரணும் சொல்லி சொல்கிறாங்க. சைல்டு லேபர் ஆக்ட், அதாவது ப்ரோஹிபிஷன் அண்ட் ரெகுலேஷன்,
சைல்ட்ஸ்க்கு வந்து 15 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க யாரையும் எப்போ அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடாது வேலையில் அப்படின்னு சொல்கிறது தான் இது சைல்ட் அண்ட் லேபர் ஆக்ட். இந்த ஆக்ட் வந்து 1986 வந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க, ஜுவேனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் 2000. இது அதுக்குமா போஸ்கோ, இது வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆக்ட். போஸ்கோ ஆக்ட் வந்து 2012 வந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க, எதனா ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன்ஸ் ஃப்ரம் செக்ஸுவல் அஃபென்ஸ் ஆக்ட். அதுதான் போஸ்கோ ஆக்டோட ஃபுல் ஃபார்ம். ரொம்ப முக்கியமானது என்னென்னா ஹெல்ப்லைன் நம்பர், சைல்ட் லைன் நம்பர்னு சொல்லி சொல்லுவாங்க, அது வந்து 1098 24 ஹவர்ஸ் சைல்டு கேர் சைல்ட்ஸ் ஹெல்ப்லைன் வந்து சொல்கிறாங்க. இது ஃப்ரீ ஹெல்ப்லைன். இது வந்து சைல்டு லேபர் பற்றி, சைல்டு மேரேஜ் பற்றி வந்து இதில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு உமன்ஸ் ரைட், இந்த கான்ட்ரவென்ஷன் ஆஃப் எலிமினேஷன் ஆஃப் ஆல் ஃபார்ம் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் எகெயின்ஸ்ட் உமன், அதாவது அது ஷார்ட் ஃபார்ம் வந்து சீட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து 1979 யூஎன் ஜென்ரல் அசம்பிளியில் வந்து இது வந்து பில் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. 1995 ஃபோர்த் கான்ஃபரன்ஸ் ஃபார் உமன் பீஜிங்கில் நடந்திருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து மெயின்டெனன்ஸ் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன் ஆக்ட் 2007. இது வந்து இம்பார்ட்டண்ட் ஆக்ட், சீனியர் சிட்டிசன்ஸ் பற்றி சொல்கிற ஒரே ஒரு ஆக்ட் இந்த லெசனில் இது தான். 2007 மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க பேரண்ட்ஷியல் கேர் பற்றி. நெக்ஸ்ட்டு இந்து விடோ ரீமேரேஜ் ஆக்ட் 1856, லீகலைசிங் விடோ மேரேஜ், விடோஸ்க்காக ரீமேரேஜ் பற்றி சொல்கிறது ஆக்ட் தான் வந்து 1856 இந்துஸ் விடோ ரீமேரேஜ் ஆக்ட். இந்து மேரேஜ் ஆக்ட் வந்து 1855 அதோட சக்சஷன் ஆக்ட் வந்து 1856 இருக்குது. டௌரி ப்ரோஹிபிஷனும் மேட்டர்னல் பெனிஃபிட்ஸ் ஆக்ட் வந்து 1961, யூடிசிங் வந்து 1997, இண்டீசன் ரெப்ரசன்டேஷன் 1999, ப்ரொடெக்ஷன் ஆஃப் உமன் ஃப்ரம் டொமஸ்டிக் வயலன்ஸ் 2005 இருக்குது. நெக்ஸ்ட் பார்க்குறது ஃபேக்ட்ரி ஆக்ட் வந்து 1948, பிளான்டேஷனுங்கிறது 1951, மைன்ஸுங்கிறது 1952. தேங்க்யூ.